சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 73. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 73. ஆதி அவ ஷால் பின்ல கை வைக்கிறாரு. பார்வதி சைலண்டா எதுவும் சொல்லாம இருக்கா. ஆதி அப்புறம் அவ ஷால் பின்ன கழட்டுறாரு. அப்புறம் பார்வதி கிட்ட, சரி நீ சேஞ்ச் பண்ணிட்டு என்ன ட்ரெஸ் போட போற சொல்லு, அதை எட்டு வரேன்னு அவ ரூம்ல இருக்க கபோர்ட் கிட்ட போறாரு. பாரு அது வந்து மாமன் தயங்கரா. ஆதி, பரவாயில்ல சொல்லு பொண்டாட்டி. பார்வதி, அங்க இன்னொரு நைட் ட்ரெஸ் இருக்கு மாமா. ஆதி அதை எடுத்துட்டு வராரு. பார்வதி மைண்ட் வைஸ் என்ன பண்ண போறாரோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆதி ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்வதி லைட்டா தலையாட்டுறா. ஆதி போய் அங்க இருக்க பெரிய லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டிம் லைட்டை ஆன் பண்றாரு. அந்த லைட்ல பார்வதி ரொம்ப அழகா தெரியுறா. அப்படியே அவளை பார்க்குறாரு ஸ்டன் ஆகி. பார்வதி என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? ஆதி இந்த லைட்ல கூட ரொம்ப அழகா தெரியுற பொண்டாட்டி மாமாக்கு. பார்வதி சிரிக்கிறா. ஏமாம் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு டிம் லைட்டை போட்டிருக்கீங்க. ஆதி அது வந்து பொண்டாட்டி, நான் அந்த லைட்டை போட்டுட்டு சேஞ்ச் பண்ணி விடுவேன். ஆனா நீ வெக்கப்படவே இல்லை. அதான் டிம் லைட் போட்டுட்டேன் பொண்டாட்டி. பார்வதி ஒரு மாதிரி முழிக்கிறா. ஆதி அவகிட்ட போய் அவர் பின்னெடுத்த ஷால் எடுக்கிறாரு. பார்வதி ஒரு மாதிரி பயம் கலந்த வெக்கத்துல ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. பார்வதி இப்ப ஓன்லி லெஹங்கா பிளவுஸ் அண்ட் லெஹங்கா ஸ்கர்ட்டோட தான் இருக்கா. ஆதி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி லெஹங்கா ஷால் எடுத்து அவர் கண்ணில் கட்டிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேர் ஐஸும் க்ளோஸ். ஆதி போதும் கண்ணை தொற. ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு கைட் பண்ணுறது யார் பண்ணுறாட்டி? பார்வதி ஒன்றும் புரியாமல் கண்ணை திறக்கிறா. பார்வதி என்னம்மா எதுக்கு இப்படி கண்ணை கட்டியிருக்கீங்க? ஆதி பொண்டாட்டி நீ சொல்லலாம், நீ எனக்கு தான் ஃபுல்லுன்னு. ஆனால் எந்த பொண்ணையும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பார்க்கறது தப்பு பொண்டாட்டி. ஆனால் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுறது கடமை தான். அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் அப்படி பார்க்க மாட்டேன் பொண்டாட்டி. நான் உன் கழுத்தில் தாலி கட்டி எனக்கு முழுசாக சொந்தமானதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி. அது வரை ஐஸ் க்ளோஸ் தான் எங்க அந்த கண்ணழகி. பார்வதி எப்படி ஒருத்தவங்களை நான் புருஷனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா? எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்னோ தெரியல, எனக்கு நீங்கள் கிடைச்சிருக்கீங்க. ஆதி சரி பொண்டாட்டி, நம்ம அப்புறம் நம்ம லவ் பற்றி பேசிக்கலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்வதி சரி மாமா, ஆனால் நான் எப்படி கைட் பண்ணுறது? சொல்ல கூச்சமாக இருக்கு மாமா. ஆதி நான் சும்மா சொன்னேன் பொண்டாட்டி, நானே கரெக்டாக பண்ணிடுவேன், நீ கைட் எல்லாம் பண்ண வேண்டாம். பார்வதி அது எப்படி மாமா நீங்களே? ஆதி ஷூ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ சைலண்டாக இரு. பார்வதி சரி மாமா. அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரெண்டு பேர் அமைதியாக இருக்காங்க. ஆதி அவர் கையை வச்சு பார்வதி லைட்டாக தடவிட்டே வந்து கரெக்டாக வகுப்பை பிடிக்கிறார் ஸ்ட்ராங்காக. பார்வதி சினுங்கிறார். ஆதி சிரிச்சுக்கிட்டே அவளை ரொட்டேட் பண்ணுறாரு. அப்புறம் பேக் நெக்கில் வரடிக்கிட்டே வந்து அவள் பின்னாடி இருக்க பிளவுஸ் ஹூக்கில் கை வைக்கிறாரு. பார்வதி டைட்டாக கண்ணை முடிக்கிறாள். அங்கே ஃபுல்லாக சைலண்டில் டிம் லைட்டில் இருக்காங்க. ஆதி அவள் பிளவுஸ் ஹூக்கை கழுறாரு. பார்வதி ஹார்ட் பீட் செமையாக துடிக்குது. ஆதி அப்புறம் அவள் பிளவுஸ் ஹேண்ட் ஸ்லீவில் கை வைக்கிறாரு. பார்வதி மாமா கொஞ்சம் கூச்சமாக இருக்கு மாமா. ஆதி புரியுது பொண்டாட்டி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமே. சரி அது அப்புறம் பார்த்துக்கலான்னு அவளை ரொட்டேட் பண்ணுறாரு அவளுக்கு நேராக. பார்வதி அவரை கண்ணை திறந்து பார்க்குறான். இப்போ என்ன மாமா பண்ண போறீங்க? ஆதி அடுத்தது பொண்டாட்டின்னு லெஹங்கா ஸ்கர்ட்ல இருக்க நாட்டை டச் பண்றாரு. இதான் பொண்டாட்டி. பார்வதி ஷாக்கா ஒன் ஸ்டெப் தள்ளி போறா. ஆதி இப்ப போய் எஸ்கேப் ஆக பாக்குற பாரு, நானே கண்ணை தெரியாம தடவிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ தள்ளி போனா ஐஸ் ஓபன் பண்ணிட்டு உனக்கு கிட்ட எழுத்து அப்புறம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு வசதி எப்படி? பார்வதி அச்சோ நீங்க கண்ணை திறக்கவே வேணாம் மாமா, நானே வரேன் கிட்ட போறா. ஆதி அப்புறம் அவள் லெஹங்கா ஸ்கர்ட் நாட்டை லைட்டாக கழட்டுறாரு. அப்படியே ஒரு ஹேண்டை அவள் பிளவுஸ் ஹேண்ட் ஸ்லீவில் வைக்கிறாரு. பார்வதி அவ்வளோதான் மொத்தமாக சைலண்ட்டு, கண்ணை டைட்டாக முடிக்கிறார் ரொம்ப. ஆதி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறாரு. ஆதி அவர் வேலையை செய்கிறாரு. அப்படியே இங்கே ப்ளூர் ஆகுது. அப்ப
அப்புறம் கேமரா அப்படியே அங்கே வெளியில் இருக்க நிலவை ஃபோக்கஸ் பண்ணுது. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கேமரா ஆதி பார்வதி காட்டுறாங்க. பார்வதி லெக் ஃபிங்கர் கூச்சத்தில் மடங்கி இருக்கு, முகத்தில் ஃபுல்லாக வெக்கம் கூச்சம் நிரம்பி இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், ஏன்னா வைஸ் க்ளோஸில் தான் இருக்கு. ஆதி லாஸ்ட்டாக அவன் நைட் ட்ரெஸ்ல இருக்க நாட்டா ஹிப்கிட்ட வச்சு டைப் பண்ணுறாரு. பேக்ரவுண்டில் இருக்க பிக்சர் மாதிரி தான் பார்வதி நைட் ட்ரெஸ் இருக்கு, ஃபுல் லாங் நைட் ட்ரெஸ் தான். ஆதி முடிச்சிட்டோம் பொண்டாடி ஃபுல்லாக, பார்வதி அதை கேட்டு வெக்கத்தோட வைஸ் ஓப்பன் பண்ணுறா. ஆதியை பார்க்க முடியாமல் குனிஞ்சுக்கிறா. ஆதி எல்லாம் ஓகேவா பொண்டாட்டி? பார்வதி எதுவும் பேசாமல் சைலண்டாக வைக்கப்பட்டு இருக்கா. ஆதி என்ன பண்ணுவாட்டி எதுவும் சொல்லாமல் இருக்க? பார்வதி கொஞ்சம் மெதுவாக, அதெல்லாம் ஓகே தான் மாமா. ஆதி அப்போ நான் கண்ணில் கட்டியிருக்கிறத கழட்டுட்டா பண்ணுவாட்டி? பார்வதி வேண்டாம் மாமா, எனக்கு கூச்சமாக இருக்குது, நீங்கள் அப்படியே இருங்க. ஆதி இப்படியே எவ்வளோ நேரம் நிற்கிறது, என் ரூமுக்கு போக வேண்டாமா பொண்டாட்டி? பார்வதி ரூமுக்கு போக போகிறீங்களா, இப்போவே வா. ஆதி லைட்டாக சிரிச்சிட்டேன், எப்போவும் உங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொல்லுவேன், இன்னைக்கு என்ன போகணுமான்னு கேட்குறேன், என்னாச்சு பொண்டாட்டி? பார்வதி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. ஆதி என்ன பொண்டாட்டி சொல்லு, எப்போவும் உன் கண்ணை பார்த்தா ஏதாவது புரியும், இப்போ அதுக்கும் வாய்ப்பில்லை, பேச பொண்டாட்டி. பார்வதி இல்லை மாமா, எப்போவும் ஏதாவது தருவீங்க, இன்னைக்கு என்ன ஒன்றுமே தரலையே மாமான்னு வெக்கப்படுறா. ஆதிக்கு புரியுது, ஆனால் வேணுனே நான் என்ன பொண்டாட்டி தரணும், ஸ்ட்ரைட்டாக என்ன வேணும்னு கேளு மாமா தரேன். பார்வதி மைண்ட் வெஸ், என் மக்கு மாமாக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இல்லை நடிக்கிறாரா, ஒன்றும் புரியலையே. ஆதி என்னை மனசுக்குள்ளே திட்டினது போதும், இப்போ சொல்லு என்ன வேணும், உனக்கு எதுனாலும் மாமா கொடுக்க ரெடி தான். பார்வதி தயங்கிக்கிட்டே, இன்னைக்கு லிப்ல லைட் லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன் மாமா. ஆதி உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டே, ஓ அப்படியா, அதுக்கு என்ன பண்ணாட்டிப்போ? பார்வதி மைண்ட் வெஸ், இப்போ என் கையில் மெகந்தி இல்லாமல் இருந்தா நானே எடுத்து கிஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் மாமா இப்போ எப்படின்னா? அச்சோ மாமா உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆதி சத்தமாக பேசவே மாட்டேன் பொண்டாட்டி நீ. பார்வதி அச்சோ அது வந்து மாமா, நேற்று மாதிரி நீங்கள் கிஸ் பண்ணாலும் உங்கள் வாயில் என் லிப்ஸ்டிக் பட்டாலும் தெரியாது மாமா. ஆதி ஓ அப்படியா, அது சரி பொண்டாட்டி சந்தோஷம். பார்வதி அவ்வளோதான் ரியாக்ஷனா மாமா? போங்க உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, போக பார்க்குறா. ஆதி அதுக்குள்ளே அவள் கையை பிடிச்செடுத்து ஸ்டாப் பண்ணுறாரு. அப்புறம் அவள் ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. பார்வதி ஷாக்காக பார்க்குறா, என்னமாமா? ஆதி மொத்தம் வேணும்னா மாமா கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேளு பண்ணுறாட்டி, அதை விட்டுட்டு லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டிருக்கேன்னு பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டேன். அவர் லிப்ஸை பார்வதி ஃபேஸ்கிட்ட கொண்டு போய் லிப்பால் அவள் ஃபேஸை வருடிக்கிட்டே வந்து அவள் லிப்பில் டீப்பாக கிஸ் தராரு. பார்வதிக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவள் ஹேண்டில் மிகந்தி இருக்கிறதால அவளால் ஆதி பிடிக்க முடியல. அவளுக்கு ஏதோ பண்ணுது, உள்ளுக்குள்ளே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி சினிங்கிக்கிட்டே கிஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் ஆதி அவளை ரிலீஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர் ஹேண்ட் இன்னும் பார்வதி கணத்தில் தான் இருக்குது. பார்வதி அவளே ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஷாக்கு, பார்வதி அப்புறம் அவளே அவள் வாயை வச்சு அந்த ஷாலை ஆதி கண்ணிலேருந்து கழட்டுறா. ஆதிக்கு ஒன்றும் புரியல, என்னென்னு ஐப்ரோஸ் தூக்கி கேட்குறாரு. பார்வதி எனக்கு உங்கள் கண்ணை பார்த்துட்டு கிஸ் பண்ணு மாமான்னு சொல்லிட்டு அவளே ஆதி லிப்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறா.